வெல்கம் டு கிர்த்திஸ் தர்பார். இன்னைக்கு எக்பிளான்ட் வச்சு சூப்பரான கீட்டோ ரெசிபி பார்க்க போகிறோம், எக்பிளான்ட் ரோஸ்ட். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக்பிளான்ட் எடுத்திருக்கேன் ஒன்று, சால்ட் எடுத்திருக்கேன் கொஞ்சம், தேங்காய்னா ரோஸ்ட்டு செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அதுலேருந்து 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. பெப்பர் எடுத்திருக்கேன், நானே தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பவுடராக வேணால் ரெடிமேட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சீஸ் எடுத்திருக்கேன், மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன். இப்போது எக்பிளான்ட்டை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக் ஸ்லைஸாக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு தின்னாக இருக்கணும், அப்போ தான் வந்து அது வேகம் சீக்கிரமாக. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பவுலில் கட் பண்ண காய் எல்லாத்தையும் போட்டுறேன். இப்போது சில்லி பவுடர் போட்டேன், சால்ட்டும் போட்டுக்கிறேன். சால்ட் எப்போவுமே கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா இதில் நம்ம சீஸ் போடுவோம் லாஸ்ட்டாக. ஸோ வந்து சால்ட் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. இது நான் வீட்லேயே பொடி பண்ணி வச்சுருந்த பெப்பர் பவுடர், இதுவும் போட்டிருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், அது ஃபுல்லாக வந்து பைண்ட் ஆகிறதுக்காக. தண்ணி ஊற்றிட்டோன்னா ரொம்ப கொழ கொழன்னு ஆகிடும், அதனால் ஆயிலே நான் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து சேர்த்து கலந்து விடணும். ஃபுல்லாக அந்த காய் ஃபுல்லாக வந்து அந்த உப்பு காரம் எல்லாம் சேர்ற மாதிரி நம்ம கையால் அதில் மேலே தேய்ச்சி தேய்ச்சிட்டு பெசரி விட்டணும். ஃபுல்லாக கலந்து விட்டேன். இப்போது அந்த மசாலாலாம் நல்லா காயில் வந்து ரெண்டு பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா காயிலையும் ஒட்டியிருக்கணும், பார்த்தா தெரியும். எல்லாத்துலேயும் வந்து இப்போ அந்த மசாலாஸ் வந்து ஒட்டிடுச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சிடலாம். அதில் தேங்காய் விட்டுக்கிறேன், கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன், அதனால தான் கிட்ட காமிச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோனையும் டிப் பண்ணி வச்சுருக்கேன். எக் பிளான்ட்டை ஒன்று ஒன்று அதில் அப்படியே வச்சிடலாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக. ஃபுல்லாக எல்லா இடமும் எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் எல்லா காயும் வந்து அடியில் வேகும். இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு மேலே வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். ரொம்ப ஃப்ளேம் வந்து ஹையாக வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அது ரொம்ப கருப்பாகாமல் வேகும். லாஸ்ட்டாக இருக்கிற அந்த மசாலா எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் அதிலே போட்டுருங்க. இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு வேகிறதுக்காக கொஞ்சமாக தெளிங்க, ரொம்ப ஊற்றிட்டு அப்புறம் குழஞ்சிரும். லைட்டாக தெளிச்சிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக இல்லாமல் மீடியமில் வைங்க. அப்பப்போ எடுத்து கொஞ்சம் திருப்பி போட்டுக்கணும், ஏன்னா ஒரு சைடு ஒரே சைடே வந்துச்சுன்னா அடியில் வந்து கருகிடும். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து திருப்பி போடணும், அப்போ தான் ரெண்டு பக்கமும் வந்து வேகும். இப்போது ஃபுல்லாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும் ரெண்டு பக்கமும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகிருப்பாருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வச்சுட்டேன். இப்போது சூப்பரான எக் பிளான்ட் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.